டெல்லி தர்பார் விமர்சனம். சிந்து பைரவியில் குடிகார மிருதங்க வித்வான், நாயகனில் கணக்கு பிள்ளை, மைக்கேல் வதன காமராஜனில் சமையல்காரர், இரும்புத்திரையில் ஊதாரி அப்பா, புன்னகை மன்னனில் சீட்டு விளையாட்டில் வெறி பிடித்த அப்பா, அவ்வை ஷண்முகியில் மேலாளர். தமிழ் திரையுலகில் எத்தனையோ மாறுபட்ட குணச்சித்திர வேடங்களுக்கு உயிர் கொடுத்தவர் திரு டெல்லி கணேஷ் அவர்கள். தனது திரைப்பட அனுபவங்களை எழுதி வெளியிட்ட டெல்லி தர்பார் புத்தகம் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. வாசிக்க வாசிக்க ஒரு கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுக்கும் லாவகமும் அதற்காக தன்னை முழுமையாக ஒப்புவிக்கும் அந்த அர்ப்பணிப்பும் வியக்க வைத்தது. மனுஷன்னா வாய் விட்டு பேசணும், மனசு விட்டு சிரிக்கணும், மாடுதண்டா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு அசைப்போடும் ஆனந்தம் படத்தில் உளறுவாய் அப்பாவின் நெகிழ்வான வசனத்தில் திகைக்க வைத்திருப்பார். இயக்குனரின் நடிகர் என்பதில் பெருமிதம் கொள்வேன் என்று சொல்லிக்கொள்ளும் திறமையான மனிதர், நாடகங்களில் தன் நடிப்பை தொடர்ந்தவர், பட்டின பிரவேசம் வாய்ப்பில் கிடைத்த அனுபவங்களை சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த புத்தகத்தில். பட்டின பிரவேசம் தான் அவரின் முதல் படம். அதே நேரத்தில் அவருக்கு வேலையும் கிடைத்து டெல்லி செல்ல வேண்டிய நிர்பந்தம். பாலச்சந்தர் அவர்களின் படம் என்பதால் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை என்று பொய் சொல்லி நடிக்க சென்றிருக்கிறார். லீவ் முடிந்து வேலையில் சேர்வதற்குள் அவர் திரைப்படத்தில் நடிக்கிறார் என்ற தகவல் பத்திரிகைகளில் வெளிவந்துவிட்டது. மேலதிகாரி கேட்க பதில் சொல்ல முடியாமல் அமைதி காத்ததும் அதன் பிறகு அவரே நடிப்பிற்கு அனுமதி வழங்கியது என்பதில் துவங்குகிறது அவரின் நடிப்பு பிரவேசம். ஒரு திரைப்படம் முழுமை அடைந்ததும் படத்தினை இயக்குனர் தான் முதலில் பார்க்க வேண்டும் என்பது சம்பிரதாயம். ஆனால் தேர்வு எழுதும் மாணவனின் மனநிலையில் தான் இருந்ததாகவும் தன்னை தன் நடிப்பை திரையில் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ரெக்கார்டிங் ரூமில் யாரும் அறியா வண்ணம் ஒளிந்திருந்து பார்த்தேன், என் முகம், கோபம், அழுகை, சந்தோஷம் என அத்தனை உணர்வுகளையும் தத்ரூபமாக பிரதிபலித்ததை பார்த்ததும் டெல்லி கணேசா நீ நடிகனாகிவிட்டாய் என்று மனதிற்குள் தட்டி கொடுத்தபடி நல்ல பிள்ளையாய் இயக்குனர் அறியாமல் வந்துவிட்டேன் என்று அவரின் வார்த்தைகளில் பகிர்ந்திருக்கும் வரிகளை வாசிக்கும் போது ரசிக்கும்படியாக அந்த காட்சி நினைவில் வந்து போகிறது. வெள்ளிரதம் படப்பிடிப்பில் குருக்கள் வேஷம், அதிகாரி ஊர்வல பூஜையில் கலந்து கொள்ள ஒப்புக்கொள்ளவில்லை. அந்த காட்சியை எப்படி எடுக்க போகிறோம் என்று இயக்குனருக்கு குழப்பம். இந்த சூழ்நிலையில் ரிஸ்க் எடுத்து வெகு அழகாக கையாண்டிருக்கும் விதம் பற்றி விவரித்து இருக்கிறார் புத்தகத்தில். சில நேரங்களில் சமயோஜித புத்தியும் பலனளிக்கும் என்பதற்கு சான்றாய் அந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு நிகழ்வும் சுவாரஸ்யமானவை. ஒரு காட்சியின் லயிப்பை ரசிகர்களிடம் ஏற்படுத்த நடிகர்கள் படும் சிரமங்களை அழகாக எழுதியிருக்கிறார். மிருகங்களோடும் பாம்புகளோடும் நடிப்பது மிகவும் சிரமமான விஷயம். அதற்கு நிறைய உதாரணங்கள் பூக்களாய் சிதறியிருக்கிறது புத்தகத்தில். இத்தனை சிரமங்களா என்று ஒரு காட்சியில் புற்று நோக்கி செல்லும் பாம்பிடம் பேசுவதை போன்ற காட்சி. லைட், சவுண்ட், கேமரா, பாம்பை விடியா என்றதும் புற்றுக்குள் போகாமல் அவரிடம் திரும்பியது. சிகப்பு சூரியன் படத்தில் கண்ணுக்குட்டி சைஸில் பயங்கரமான நாய்களுடன் கட்டி போட்ட போது பயந்தது. அனல் காற்று படத்தில் துணை நடிகர்கள் இல்லாமல் கிராமத்து ஆட்களிடம் கத்தி குத்து வாங்கியது. அக்கறை பச்சை படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் கூர்மையான கொம்பும் ஆகுருதியான உடலும் கொண்ட எருமை மாடுகளிடம் சிக்காமல் ஓடியது. மாடுகள் நடுவில் சுணங்கக்கூடாது என்று சின்ன சின்ன வெடிகள் வைக்க உயிரை கையில் பிடித்து கொண்டு நடித்தேன் என்று அவர் பகிர்ந்த அத்தனை விஷயங்களும் மயிர்கூச்சரிய செய்பவை. ஒவ்வொரு படம் எடுக்கும் போதும் ஏற்படும் அனுபவங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ருசிகரமா இருக்கும். வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவமா இருக்கும். ஆபத்துக்களை எல்லாம் சொல்லிவிட்டேன், ஆசீர்வாதங்களையும் சொல்ல வேண்டும் அல்லவா என்றவர் மீனாட்சி திருவிளையாடல் என்று ஒரு திரைப்படம். மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் நாலனாவிற்கு உண்டக்கட்டி வாங்கி தின்ற கணேசாகவும், நீலகண்ட தீட்சிதராக மக்கள் வணங்கும் கதாபாத்திரமாக நடித்த டெல்லி கணேசாகவும் இருந்திருக்கிறேன். வாழ்வின் உயர்வு தாழ்வு இரண்டையும் சந்தித்து விட்டேன் என்று நினைத்துக் கொள்வேன். அதேபோல் ராகவேந்திரா படத்தில் கிடைத்த அப்பண்ணாச்சாரியார் வேடம், அதன் பின்னால் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகள், அந்த வாய்ப்பு இப்போதும் கோவிலில் டெல்லி கணேஷ் தான் இந்த வேடத்தில் நடிப்பது என்று குருக்கள் சொல்ல கேட்டது, அந்த சன்னதியில் என் பெயர் உச்சரிக்கப்படுவதே எனக்கு கிட்டிய பாக்கியம்தானே என்று சிலிர்க்கிறார். சிவாஜி சாருடன் பரீட்சைக்கு நேரமாச்சு படத்தில் அவருக்கு ஆடை தேர்வு செய்தது சிவகுமார் அவர்களின் அட்வைஸ். அக்னி சாட்சியில் கே பி சார் தந்த சவாலான காட்சி. அதே போல் சிந்து பைரவியில் வேறு யாரும் நடிக்க மறுத்து என்னை நம்பாமல் தந்த மிருதங்க விட்வான் கதாபாத்திரம். பரவாயில்ல கணேசா, நான் சொன்னதை விடவும் அற்புதமா செஞ்சிட்ட என்று பாலச்சந்தர் பாராட்டியது. நாகேஷ் என்னும் அற்புத மனிதனுடன் அவரின் நட்பு இன்னும் இன்னும் நீண்டு கொண்டே இருக்கிறது அவரின் சினிமா பயணம். சிவாஜி கணேசன், ரஜினி, கமல் இவர்களுக்கு அடுத்து வந்த தலைமுறை நடிகர்களுடன் ஏற்பட்ட நடிப்பின் அனுபவம்
அவர்களிடம் வியந்த விஷயங்கள், அதேபோல் தான் பணிபுரிந்த இயக்குநர்கள், சக நடிகர்கள், நண்பர்கள் மம்முட்டியுடன் அவர் காரில் பயணித்த அனுபவம், அவர் வீட்டுக்கு வந்தது என ஒரு சுவாரஸ்யமான திரைப்பயணத்தை வாசிக்க தயாராகலாம். டெல்லி தர்பார் புத்தகத்தில் சினிமா கனவுகளை நோக்கி வலம் வரும் புதுமுகத்தினருக்கு இவரின் அனுபவங்கள் வரப்பிரசாதமாகவும், திறமை, நேர்மை, தன்னம்பிக்கை கொண்டு திரையுலகில் கலைமாமணியாய் தன்னை செதுக்கிக் கொண்டதை வாசிக்கும் ஒரு அனுபவமாகவும் இருக்கும். வாசிப்பில் மகிழுங்கள். புத்தகம் கிடைக்கும் இடம் கிளாசிக் பப்ளிகேஷன்ஸ்.